லாஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட் ஸ்டுடியோவை பார்த்து நிறைய பேர் இந்த ஃபார்மெட் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விலாம் நீங்களே கேட்டுக்கிறீங்க. ஸோ இதே ஃபார்மெட்டில் பண்ணலாமா? எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ் யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் நிறைய பேர் இந்த நிறைய தலைவலி பற்றியே பேசுகிறீங்களே. நீங்கள் ஒரு நியூரோ சர்ஜன் இல்லை, இல்லை இஎன்டி சர்ஜனும் இல்லை, ஒரு சாதாரண டென்டிஸ்ட்டு ஏன் தலைவலியை பற்றி பேசணும்? நீங்கள் அஸ் அ டென்டிஸ்ட் உங்களோட ரோல் என்ன தலைவலி பொறுத்த வரைக்கும்? ஸோ ஆக்சுவலி நானுமே பார்த்தேன் அந்த மெசேஜஸை பார்த்தேன். இந்த மாதிரி ஐயூ ஆஸ் அ டென்டிஸ்ட் ஐயூ ட்ரெயின்ட் டு ட்ரீட் அ மைக்ரைன் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ டென்டிஸ்ட்ரியில் தெர் இஸ் அ நியூ ஸ்பெஷாலிட்டி கால்ட் அஸ் ஓரோஃபேஷியல் பெயின். ஸோ ஓரோஃபேஷியல் பெயினுங்கிறது என்னென்னா dealing with facial pains anywhere, அதாவது ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கிற எனி பெயின்ஸ், பி இட் நியூராலஜிக்கல் பெயின்ஸ் ஆர் மசில் ரிலேட்டட் பெயின்ஸ் ஆர் ஆர்டிரியல் பெயின்ஸ், எனி பெயின் இன் அண்ட் அரவுண்ட் த ஃபேஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இது எல்லாமே வந்து ஜென்ரலாக பெயின்ஸ் கேம் அண்டர் நியூராலஜி, டீத் பெயின்ஸ் கேம் அண்டர் டென்டிஸ்ட்ரி. பட் தென் ஓவரால் இந்த பெயின்ஸுக்குன்னு எந்த ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ யூஎஸில் 2020 வந்து யூஎஸில் அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் வந்து இந்த ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷாலிட்டி ஒரு நியூ ஸ்பெஷாலிட்டியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது எனி பெயின்ஸ் இன்னர் அரவுண்ட் த ஃபேஸ், எஸ்பெஷலி திஸ் ஜாயிண்ட், அதாவது இங்கே இருக்கிற ஒரு டெம்பரோமாடிகுலர் ஜாயிண்ட்டுங்கிற ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டு சுற்றி இருக்கிற மசில்ஸு அதோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். ஸோ ஏன் ஸ்லீப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம்னா, டெஃபினட்டாக ஸ்லீப் ஹேஸ் அ லாட் டு டூ வித் பெயின். அதாவது சரியாக தூங்கலைன்னா, தூக்கம் வந்து ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா, இல்லை ஸ்லீப் ரிலேட்டட் ப்ரீதிங் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பெயின்ஸ் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ஓரோஃபேஷியல் பெயினுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ தே தாட் இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கவர் பண்ண முடியும்னு இட் பிகேம் அ ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் வந்து ஐ டிட் தி ஸ்பெஷாலிட்டி இன் தி யூஎஸ் ரோஸ்மான் யூனிவர்சிட்டியில் ஐ டிட் தி ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது வந்து ஸ்பெஷாலிட்டி, நான் இந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணும்போது ஐ டென்ட் ஈவன் நோ தட் சோ மெனி பேஷண்ட்ஸ் குட் பி ஹேவிங் தீஸ் மயோஃபேஷியல் பெயின்ஸ் இவ்வளோ இந்தியாவில் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ப்ரிவலண்ட்டாக யூஎஸில் இருந்துச்சு, அதனால தான் அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பண்ணாங்க. பட் இந்தியாவில் இவ்வளோ பேர்த்துக்கு இந்த பெயின்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நவ் வென் ஐ சி த வால்யூம் ஆஃப் பேஷன்ஸ் கம்மிங், நவ் ஐ நோ தட் ஓகே இந்தியாவில் வந்து ஜென்ரலி இவ்வளோ பெயின்ஸ், இவ்வளோ பேஷன்ஸுக்கு இவ்வளோ பெயின்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ டாக்டர் திவ்யா திலீப்குமார் சொன்ன மாதிரி டென்டிஸ்ட்ரி என்ன வெறும் பல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, வி ஆர் மோர் இன் டு மேக்ஸிலோஃபேஷியல். மேக்ஸிலோஃபேஷியல்னால் தாடை முகம் எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ எங்களோட பவுண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக். ஸோ இது எல்லாம் எங்கள் ப்ராப்ளம் இருந்தாலும் வி கேன் சி, வி கேன் ட்ரீட் அண்ட் வி கேன் கிவ் அ சொல்யூஷன். ஸோ ஸ்லீப்பை பற்றியும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அகெயின் ஸ்லீப் டிசார்டர்னு வரும்போது நிறைய பேர் பார்க்குறது ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை. ஸோ பல்மனாலஜிஸ்ட்டை தாண்டி ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஸ்லீப் டிசார்டருக்கு ஏன் வரணும்? ஆக்சுவலாக ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்க்கு வந்து இட் இன்வால்வ்ஸ் அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் லைக் இஎன்டி சர்ஜன்ஸ், பல்மனாலஜிஸ்ட். இப்போ வந்து ஸ்லீப் டென்டிஸ்ட்ரி இஸ் அ நியூ ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த நியூ ஸ்பெஷாலிட்டி ஏன் டென்டிஸ்ட்ரியில் ஸ்லீப் டென்டிஸ்ட்ரி அப்படின்னா, இப்போ ஜென்ரலி ஏன் ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வருது, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஸ்னோரிங்னால. ஸோ ஸ்னோரிங் எதனால் வருதுன்னா கீழ்த்தாட பின்னாடி போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால. ஸோ இதை சிம்பிளாக கரெக்ட் பண்ணாலே நமக்கு இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட் ஆகும். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கீழ்த்தாடைய ஃப்ரண்ட்டில் கொண்டுறதுக்கு ஒரு அப்ளையன்ஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவோம். பட் எடுத்தோடனே இது பண்ணுவோமானா, நோ. ஸோ ஃபஸ்ட்டு வி வில் அனலைஸ் எப்படி நீங்கள் தூங்குறீங்கிற அனலைஸ் பண்ணுவோம். தூங்கும் போது எந்த அளவு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம். உங்கள் ஓவரால் ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுவோம். தென் வி ஹேவ் அ டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வேர் வி ஹேவ் அ டிஸ்கஷன், அதாவது இஎன்டி சர்ஜன்ஸ், பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க. வாட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இன்வால்வ், எல்லா டிஸ்கஷன்ஸ் முடிச்சுட்டு தென் வி கிவ் திஸ் அப்ளையன்ஸ். ஸோ இந்த அப்ளையன்ஸ் கொடுக்கும்போது என்னென்னா, வாயில் அந்த அப்ளையன்ஸ் போடும்போது நீங்கள் கீழ்த்தாட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஏர்வே ஓப்பன் அப் ஆகும். ஸோ ஏர்வே ஓப்பன் அப் ஆகிறதுனால இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். ஸோ இது மட்டும் கிடையாது ஸ்லீப், அதாவது ஸ்னோரிங்கும் ஸ்லீப் அப்னியா மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்னால வர்ற பெயின்ஸ், ஓரோஃபேஷியல் பெயினுமே ஸ்லீப் சரியாக இல்லைன்னா வரும். அகெயின் டெம்பரமெண்டல் ஜாயின்ட் டிசார்டர்ஸுமே நிறைய ஸ்லீப் ரிலேட்டட். ஸோ இதெல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு ஓவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பெயின் இருக்கா, ஸ்லீப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது எல்லாமே கோரிலேட்டட். ஸோ இந்த எல்லாத்தையும் கோரிலேஷனையும் கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷாலிட்டியே. கரெக்ட். ஸோ ஸ்லீப்பிங் டிசார்டருங்கிறது பல்மனாலஜிஸ்ட் இஎன்டி சர்ஜனை தாண்டி டென்டிஸ்டோட ரோல் ஏன் இங்கே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடக்கிறது அப்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம மூச்சுக்குழாயில் இருந்து தான். ஸோ கீழ்த்தாடை பின்னாடி போனாலோ இல்லை நாக்கு பின்பக்கமாக போனாலோ நம்ம எப்போ ஏர்வே அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சோ அப்போ தான் இந்த ஸ்னோரிங்கிற ப்ராப்ளம் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டென்டிஸ்ட்டும் இதை ட்ரீட் பண்ணலாம். இந்த ஓஎஃப்பி பெயின் இல்லை மைக்ரெயின் இல்லை டிஎம்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கும்
ஒரு பேஷண்ட்டு அவர் சாப்பிட்ற தூக்க மாத்திரையோ இல்லை ஆங்ஸைட்டி ட்ரக்ஸ் ஏதாவது காரணமாக அமையுமா? ஸோ ஜென்ரலாகவே ஒருத்தவங்க வந்து ஒரு ஆங்ஷியஸாக இருக்காங்க, எதையாவது யோசிச்சுட்ருக்காங்க, இல்லை ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்கங்க போது அவங்களுக்கு நம்ம பிரெயினில் வந்து கார்டிசோல்களோட ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது போக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்னென்னா, இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட், அதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம ஆக்ட் பண்ணுற அந்த மோடு நம்ம ஆன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, ஜென்ரலாகவே எல்லா மசில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ஷனில் இருக்கும். அப்போ நம்மளோட ஃபேஷியல் மசில்ஸ், எது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம்னா ஃபேஷியல் மசில்ஸ், இந்த மசில்ஸ் டைட் ஆகி இதில் அங்கங்கே நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது பெயின்ஸ் காஸ் பண்ணும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக கொடுக்குற மாத்திரை, அந்த ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுறது கொடுக்குற மாத்திரை பார்த்தீங்கன்னா SSRI SNRI அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த SSRI சாப்பிட்றவங்களுக்கு ஜென்ரலாக என்ன ஆகும்னா, நைட் தூங்கும்போது பல் கடிக்கிற ஹேபிட்டோ இல்லை கிரைண்ட் பண்ணுற ஹேபிட்டோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது எகெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மசில்ஸில் ஏற்கனவே ட்ரிகர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து பெயின்ஸ் காஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாக இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஆங்ஸைட்டி அண்ட் பெயின். ஸோ நிறைய ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த மயோஃபாஷியல் பெயின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டேக்கிங், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது, எத்தனை நாளாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம சைக்காட்ரிஸ்ட், அவங்களோட சைக்காட்ரிஸ்ட்கிட்ட பேசி இந்த ட்ரக்ஸ் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்போம். ஏன்னா ஏற்கனவே பிரக்ஸிசம் இருக்குது, இதில் பெயின்ஸ் இருக்குது அப்படின்னா, வெறும் நாங்கள் பெயினை மட்டும் குறைச்சிட்டு இருந்தால் இந்த பெயின் சரியாகாது. ஏன்னா பேஸ் ஒரு ரீசன் இருக்குது, ஏற்கனவே சாப்பிட்ற மாத்திரையும் சேர்ந்து இதை காஸ் பண்ணுது. ஸோ அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது வந்து நம்மக்கிட்ட நிறைய ஃபேஷியல் பெயின்ஸோட பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம், ஃபிசிக்கல் தெரப்பி ஆகட்டும், இல்லை அல்ட்ராசவுண்ட் ஆகட்டும், இல்லை ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கேட்குற கேள்வி, பேஷண்ட்டு திரும்பவும் இந்த பெயின் வருமா, இது எத்தனை நாளுக்கு இப்படியே இருக்கும், இல்லை எவ்ரி டைம் நம்ம திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஸோ எஸ், நான் கூட இந்த மெசேஜை பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு டிஎம் அனுப்பிச்சு ஒரு பேஷண்ட்டு, நான் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இது எத்தனை மாதத்துக்கு வரும், எத்தனை மாதத்துக்கு இது திருப்பி திருப்பி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சுகர் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து அதை சரியாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, டேப்லெட் சரியாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் லைஃப் ஸ்டைல் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல், எக்ஸசைஸ் பண்ணாமல், டயட் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்கன்னா திரும்பவும் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பெயின்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மயோஃபாஷியல் பெயின்ஸ், லோவர் ஃபேஷியல் பெயின்ஸ் எதனால் வருது, உங்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ் எதனால் வருதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரைமரி ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டெஃபினெட்லி, அண்ட் தென் அது கூட அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட். அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, உங்களோட போஸ்டர் கரெக்ஷன்ஸ், அதாவது படுக்கிற பொசிஷன் சரியில்லாமல் இருந்து, இல்லை நீங்கள் உட்கார பொசிஷன் சரியில்லாமல் இருந்து, இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, இந்த ஸ்ட்ரெயினான மசில்ஸ்லேருந்து வர்ற பெயின்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அண்ட் அகெயின் உங்களோட சிஸ்டமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களோட பிளட் வேல்யூஸ், இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சியோ, B12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கும்போது எகெயின் நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ரெஸ்டோர் ஆகாது, இதனாலேயும் உங்களுக்கு இந்த பெயின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணி, ஸோ நாங்கள் பண்ணுறது என்னென்னா, இருக்கிற ஃபார்மான ட்ரிகர்ஸையோ இந்த மசில்ஸையோ ப்ராப்பராக திருப்பியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வருது. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி எனக்கு ட்ரிகரே ஃபார்ம் ஆகாதா, திரும்பவும் இதே மாதிரி பெயின்ஸ் வராதா அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலன்னா திரும்பவும் பெயின்ஸ் வரும். ஸோ எப்படி பெயின்ஸ் வரும் அப்படின்னா, திரும்பவும் ஸ்ட்ரெஸ் ஆனால், திரும்பவும் நீங்கள் சரியாக போஸ்டரை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால், நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மசாஜ் எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது திஸ் ஹேஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி, என்ன பண்ணால் எனக்கு இது வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, உங்கள் சைட்லேருந்து நிறைய எஃபர்ட்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உங்களோட போஸ்டர், உட்காரது, படுக்கிற பொசிஷன், ரொம்ப நேரம் மொபைலோ லேப்டாப்போ குனிஞ்சே பார்த்துட்ருக்கிறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் திரும்பவும் உங்களோட ஃபேஷியல் பெயின் திரும்ப வர வாய்ப்பு இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஹாவ் அ சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ஸ், வேர் சைக்காலஜிஸ்ட் வில் ட்ரெயின் யூ எந்த மசில்ஸில் எப்படி டைட் ஆகுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வச்சு அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் தெரப்பி வந்து சைக்காலஜிஸ்ட்டை வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறது. ஸோ அப்படி கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் வில் டீச் யூ ஹவு நாட் டு ஸ்ட்ரெயின் யுவர் மசில்ஸ். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் எப்படி மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது திருப்பி வராமல் இருக்கும்.
ஸோ ஃபேஷியல் பெயிண்ட்னு பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் தெரப்பி பண்ணுறோம், அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம், டென்ஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இன்ஜெக்ஷனுன்னு சொல்லும்போது மட்டும் பேஷண்ட் பயப்படுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சேஃபாக, அதனால் சைட் எஃபெக்ட் வருமா, நீங்கள் மசில்லையே குத்துறேன்னு சொல்கிறீங்க, ஸோ அதனால் என்னென்ன எஃபெக்ட் வரும், அதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா எதனால் நம்ம ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா மசில் இருக்கிற நாட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு ஒரு முதுகு வலி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபிசியோதெரப்பி போகிறோம் இல்லையா, ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது என்னாகும், மசில்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அங்கே இருக்கிற நாட்ஸ், சின்ன சின்னதாக நாட்ஸ் இருக்கிறது வந்து ரிலீஸ் ஆகாது. இந்த நாட்ஸ் எஸ்பெஷலி ஃபேஷியல் மசில்ஸில் இருக்கும்போது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு சிம்டம்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, தலைவலிக்கிற மாதிரி, கண்ணுக்கு பின்னாடி சுற்றி வலிக்கிற மாதிரி, கிடினஸ் இருக்கிற மாதிரி, வாமிட்டிங் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பிசேர் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதெல்லாமே இந்த சின்ன நாட்லேருந்து வருது. இந்த நாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணலன்னா இது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதாவது என்னதான் ஃபிசியோதெரப்பி இங்கே பண்ணாலுமே இது சரியாகாது. எகெயின், இது சேஃபான்னு கேட்டிங்கன்னா இதுதான் சேஃபஸ்ட் ட்ரக்ங்கிறதுனால தான் இதை வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிக்னோகேன் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக பல் எடுக்கிறதுக்கு மறுக்கிற ஊசி போடுவோம் இல்லையா, அதே மறுக்கிற ஊசி நம்ம நர்வில் போடாமல் இங்கே மசிலில் போடுறோம். எகெயின், ஏன் இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போது பாப்புலராக இருக்குது அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் நம்ம அந்த நாட்டை பிரேக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த பிரேக் பண்ணுறதுக்கு என்ன என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், ஈவன் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணி இந்த நாட்டை பிரேக் பண்ணோன்னா தண்ணியில் இருக்கிற H2Oங்கிற காம்பனண்ட் வந்து மசிலில் ரியாக்ட் பண்ணுது. ஸோ மசிலில் ரியாக்ட் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி போட்டாக்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபியூ டிகேட்ஸ் பேக். ஸோ போட்டாக்ஸ் எகெயின் போட்டாலும் போட்டாக்ஸ் வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுங்கிற ஜங்ஷனில் ஆக்டிவேட் பண்ணுறதுனால எகெயின் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சலைன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சலைன்னா சோடியம் குளோரைட். எகெயின் அதுவுமே மசிலில் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இது எதுவுமே மசில் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு லிக்விட் பார்த்தீங்கன்னா லிக்னோகெயின். அதுதான் காலங்காலமாக நாங்கள் வந்து பல் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது மசிலில் எந்த எஃபெக்ட்டுமே அதுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணதுனால தான் வை நாட் யூஸ் தட் ஃபார் தீஸ் ட்ரிகர் ரிலீஸ்னு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டோட்டலி சேஃப். ஸோ வி யூஸ் லிக்னோகெயின் வித்தவுட் அட்ரீன்லின், 2% லிக்னோகெயின் வித்தவுட் அட்ரீன்லின், 0.2 ml யூஸ் பண்ணும்போது இந்த நாட்ஸ் வந்து டக்குன்னு பிரேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்க ஒரே டவுட், எனக்கே ஒரு டவுட் இருக்குது என்னென்னா, காலங்காலமாக டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்தாலே நம்ம ஸ்ப்ளிண்ட்டு தான் கொடுப்போம். ஸோ எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லி கொடுத்ததும் வந்து டிஎம்ஜே பேஷண்ட்டாக ஸ்ப்ளிண்ட்டு கொடுங்க, பேஷண்ட் பெயின்னு சொல்கிறாங்களா ஸ்ப்ளிண்ட்டு கொடுங்க, பேஷண்ட்டு ரொம்ப கடித்து பல்ல தேய்க்கிறாரா, பிரக்ஸசம் இருக்கா, ஸ்ப்ளிண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸுமே நிறைய பேர் விதவிதமாக ஸ்ப்ளிண்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிண்ட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ எஸ், வெரி குட் குவெஸ்டன் இது. ஏன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே வரதான் டாக்டர்ஸ்கிட்ட போய் நான் டிஎம்ஜே ப்ராப்ளம்னு போயிருந்தேன், ஸ்ப்ளிண்ட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேக் பெயின் இருக்குது, குஷனில் உட்காரும்போது உங்களுக்கு பெயின்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்காக அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னா இல்லை இல்லையா, அதுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணால் தானே உங்களுக்கு பேக் பெயின் சரியாகும். அதே மாதிரி தான் இதுவும், இப்போ ஸ்ப்ளிண்ட்டு போட்டிங்கன்னா போடும்போது யூ வில் ஃபீல் அ லிட்டில் ரிலீவ்ட். ஏன் ரிலீவ் ஆகுதுன்னா மசில் டைட்னஸ்னால உங்களுக்கு அந்த பெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ளிண்ட்டு போடும்போது போடுற டைமில் அந்த இடத்துல இருக்க மசில் டைட்னஸ் ரிலீவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது, அதனால் உங்களுக்கு அப்போ பெயின் கம்மியாகிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். திரும்ப ஸ்ப்ளிண்ட்டை கழட்டி வச்சிங்கன்னா திரும்ப பெயின் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்ப்ளிண்ட்டை வந்து எத்தனை வருஷம் போட்டுட்ருப்பீங்க, லைஃப் லாங் போட்டுட்டே இருந்தால் தான் இந்த பெயின்ஸ் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியும், அப்பவும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஸோ இதுக்கான சோர்ஸ் ஆஃப் த பெயின் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தான் நமக்கு கம்ப்ளீட் க்யூர் ஆகும். ஸோ ஸ்ப்ளிண்ட் போடும்போது ஒரு டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் கெட்டிங் ஆல் ரைட், அவ்வளோதானே ஒழிய திஸ் இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ ஒருத்தர் ஆஃபீஸ் போகிறாரு, ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கும், லேடிஸ்க்கு நிறைய டென்ஷன் இருக்கும், இப்போ என்ன ஆஃப் லேட்டாக ஸ்கூல் பசங்களுக்கு டென்ஷன் தலைவலிக்குதுன்னு நிறைய பேர் நம்ம கிளினிக் ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க, 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கிட்ஸு. ஹெட்ஏக்ஸ்னு எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, என்ன இந்த ஏஜில் ஹெட்ஏக்ஸ் வருதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக்ஸ் கம்மிங் ஜஸ்ட் ஆஃப்டர் பியூபர்ட்டி, அந்த அது வந்து ஆர்டீரியல் மைக்ரேன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டீரியல் மைக்ரேன் அப்படின்னா வெசல்ஸ்னால வர்ற மைக்ரேன்ஸ். ஸோ பட் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு இருந்தது டிப்பிக்கல் மஸ்குலர் மைக்ரேன். ஸோ இந்த மஸ்குலர் மைக்ரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்ஏக்ஸ், அதாவது டென்ஷன் டைப் ஹெட்ஏக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஜென்ரலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும்போது நம்ம மசில்ஸ் டைட் ஆகி மசில்ஸில் நாட்ஸ் ஃபார்ம் ஆகி வர்ற ஹெட்ஏக்ஸ். இப்போ குழந்தைகளுக்கு டிப்பிக்கலாக அந்த டைப் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் இருக்குது.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாம அவங்க அப்படி ரியாக்ட் ஆகுதா, இல்ல இத்தனை நாள் நமக்கு அது தெரியாம இருந்துச்சா, அதாவது நம்ம ஜென்ரேஷன் அந்த பழைய ஜென்ரேஷன்ல வந்து இது தெரியாம அப்படியே இருந்துச்சான்னு தெரியல. பட் ஆஃப் லேட் வி சி அ லாட் ஆஃப் கிட்ஸ் வித் தீஸ் ஹெட் ஏக்ஸ். அண்ட் ஹெட் ஏக்ஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டாம், கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெட் ஏக்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிள் டெக்னிக்ஸ் லைக் இந்த மசில் மசாஜஸ் இதெல்லாம் பண்ணாலே வந்து ஹோம் ரெமடிஸ் பண்ணாலே கொஞ்சம் இந்த மசில் பெயின்ஸ்லாம் சரியாகும். அப்படி இல்லை ரொம்ப ஹெட் ஏக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா தென் நம்ம வந்து ஃபிசிக்கல் தெரப்பி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். தென் இந்த ட்ரிகர்ஸ் இருக்குன்னா அந்த ட்ரிகர்ஸ் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கணும் இந்த கிட்ஸுக்கு. தட் இஸ் வாட் ஐ ஹவ் அனலைஸ்ட். ஓகே, ஸோ இப்போது நான் படிக்கும்போதே இந்த ஸ்கூல் டைமில் தலைவலி வந்துச்சு அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கண் பவர் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால தான் உனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பவர் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸுக்கும் நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பவர் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸே ஏன் வருது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது சரியாக தெரியலை, ஸோ கண்ணை எப்படி சுருக்கி பார்க்குறோம். ஸோ சுருக்கும் போது என்ன ஆகுது, சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால வர்ற ஹெட் ஏக்ஸ் தான் இது. ஸோ இந்த கண்ணாடி போடும்போது என்ன ஆகும், இந்த ஐ ஸ்ட்ரெயின் ஆகுறது இல்லை, அதனால ஹெட் ஏக் வரதில்லை. ஸோ நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸும் இந்த பவர் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸுமே அதே தான். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா மற்ற மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகுது. இந்த ஐ ரிலேட்டட் ஹெட் ஏக்ஸில் வந்து கண் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால தலைவலி வருது, அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஜென்ரலி மசில் டைட்னஸ்னால வர்ற பெயின்ஸ். சூப்பர், ஓகே. ஸோ ஆஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் எனக்கே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கிறதா தான் உங்ககிட்ட கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ இதே டவுட்ஸ் தான் ஜென்ரல் பப்ளிக்கும் இல்லை நம்மள மாதிரி ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸுக்குமே டென்டிஸ்டோட ரோல் இந்த ஃபேஷியல் பெயின்லையோ இல்லை டிஎம்ஜி ரிலேட்டட் டிசார்டர்ஸ்லையோ என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.